வணக்கம் நண்பர்களே, சில நாட்களுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி முக்கியமாக எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பங்களாதேஷில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார். அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தார், அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது, ஏன்னா சீக்கிரட்டாக இருக்குது. அவர் உயிருக்கு ஆபத்து என்கிற நிலையில் அவர் எங்கே இருக்கார் என்னங்கிறத சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வெகு விரைவாக பல நிகழ்வுகள் நடந்தன. கலவரம் குறையலை, அது பாட்டுக்கு கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது. ஆனால் முகமது யூனுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்கனாமிக்ஸில் டாக்டரேட் வாங்கினார், ஒரு பேங்கிங்கில் ரொம்ப கிராமின் பேங்க்லாம் ஆரம்பிச்செல்லாம் பண்ணார், அவர் வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டார். அவரை வந்து தற்காலிகமாக பதவியில் அமர்த்தி ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி பண்ணாங்க, செஞ்சாங்க எல்லாமே. இது இருக்கும்போது இந்த ஒரு 3 மாதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து இன்னைக்கு நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 3 மாதம். இந்த 3 மாதத்தில் எவ்வளவு மோசமான நிகழ்வுகள் நடந்திருக்குன்னா அது நிறைய இருக்குது. முதல்ல நம்ம இப்போ முக்கியமாக மிக முக்கியமாக நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டாக பங்களாதேஷில் எலக்ட்ரிக் பவர் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, மின்சார நிலை எப்படி இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய தட்டுப்பாடு. அதாவது அவலத்துலேயும் அவ்வளோ மோசமான அவல நிலையில் இருக்காது. என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா, முதல்ல வந்து பங்களாதேஷுக்கு வந்து மின்சாரம் தடை இல்லாமல் மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அந்த நாட்டினுடைய தேவையில் 30% மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது வந்து அதானி பவர் அண்ட் அதானி பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ரெண்டு கம்பெனி. அதானி பவர் வந்து ஜார்க்கண்டில் வந்து ஒரு கோல் பேஸ்டு பவர் ப்ரொடியூசிங் கம்பெனி வச்சுருக்காங்க. அது கோலை எரித்து நீராவி உண்டு பண்ணி அதுலேருந்து ஜெனரேட்டர் டர்பைன் ரொட்டேட் பண்ணி மின்சாரம் எடுக்கிறது, அதை டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஜார்க்கண்ட் எங்கே இருக்குது, பங்களாதேஷ் எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த என்டையர் டிஸ்டன்ஸுக்கு ஃபுல் தூரத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் டவர் வச்சு கேபிள்ஸ் போட்டிருக்காங்க. அதை வந்து அதாமி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி, எனர்ஜி சோர்ஸஸ்னு மாற்றிருக்காங்க இப்போ பேர். அந்த கம்பெனி அதை கையில் எடுத்து செய்யுது. அங்கே போனதுக்கப்புறமா அதை வந்து பங்களாதேஷ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அவங்க எடுத்துப்பாங்க அதை. ஆர் பங்களாதேஷ் பவர் போர்டு அப்படின்னு இருக்கு, அதை அவங்க வந்து அவங்க கையில் போயிடும். அது போயிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. தினந்தோறும் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 1400 மெகாவாட் மின்சாரம் அவங்களுக்கு அதானி கம்பெனினால பங்களாதேஷுக்கு கொடுக்கப்படுது. இந்த விஷயம் இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். உடனே அதானி வந்து கொள்ளையடிக்கிறாரு இது பண்ணுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு பின்னா நான் பல தடவை 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதானியினுடைய இது வந்து இந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை மேம்படுத்துறது தான். அவர் வந்து ஏதோ சர்வசாதாரணமாக மற்ற பிஸ்னஸ்மேன் செய்கிற மாதிரி செய்கிறாருன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. உண்மையான ஸ்டோரி என்னன்னு பல பேருக்கு தெரியாது, கடத்தப்பட்ட ஸ்டோரிகள் தான் எல்லாருக்குமே தெரியும். அதனால் தயவு செஞ்சு அதன் இந்த மாதிரி பரப்பப்படுற ஒரு பரப்புரையை அதானி அம்பானி அதானி அதை நம்பாதீங்க. அதுக்கு பின்னாடி நிஜமாவே நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை கூட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன், யாருமே பிஸ்னஸ் பண்ணாக்க அவங்க அதில் லாபம் சம்பாதிக்காமல் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸுக்கும் சேரிட்டிக்கும் அதுதான் வித்தியாசம். சேரிட்டினா லாபம் பார்க்க வேண்டாம், சும்மா எடுத்து கொடுத்துடலாம். பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது அந்த கம்பெனிக்கு எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ப்ரொடக்ஷன் சார்ஜ் இருக்குது, கோல் வாங்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எடுத்தேன் கவிழ்த்தேன்ற மாதிரி தயவு செஞ்சு அந்த எண்ணத்தோடு இருக்காதிங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நம்ம கமிங் பேக் அதானி, 30% அது மாதிரி கொடுக்குறாங்க. இது என்னென்னா மாதம் 1 கிட்டத்தட்ட 1400 மெகாவாட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மாதம் அதுக்கு பணம் வாங்குவாங்க. அது எப்படி வாங்குவாங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 100 million dollars பணம் வருது. அந்த அளவுக்கு அவங்க. ஆனால் ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் சில மாதம் 40 million, சில மாதம் 50 million அப்படியே கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, நிறுத்தவே இல்லைனா. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கடந்த 3 மாதமாக இந்த ஷேக் ஹசீனா வெளியே வந்த உடனே பணம் கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. சரி, என்னையா இது பணம் கொடுக்குறத நிறுத்திட்டேன்னா உடனே என்ன பண்ணாங்க, இப்போ தான் அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதானி கம்பெனியிலேருந்து பங்களாதேஷ் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு லெட்டர் அனுப்புனாங்க. இதை மாதிரி கிட்டத்தட்ட 850 million dollars, அதாவது கிட்டத்தட்ட 1 billion, இப்போ இந்த 850ங்கிறது 7200 கோடி ரூபாய் பெண்டிங் இருக்குது, நீங்கள் பேமெண்ட்டு கொடுக்கல, நீங்கள் இந்த மாதிரி பேமெண்ட் கொடுக்காட்டா நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பவரை கட் பண்ணிடுவோம், நிறுத்திடுவோம், கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உடனே ஏதோ இப்போ தரேன் அப்போ தரேன் ஏதோ சொல்லிட்டு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறான் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது திருப்பியும் பார்த்தாங்க, வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நவம்பர் 7ஆம் தேதி ஒரு கெடு வச்சுருந்தாங்க, அது தாண்டி போனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 700 மெகாவாட்டை அதை குறைச்சிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக தெரிய வந்திருக்கிற அதையுமே இன்னொரு
300 மெகாவாட்டோ என்னவோ குறைச்சி 350-400 மெகாவாட்டு தான் இப்போ சப்ளை போயிட்டுருக்கு. 1400 மெகாவாட்லேருந்து வெறும் 400 மெகாவாட்டு தான் இப்போதைக்கு போயிட்டுருக்குன்னு, அதையும் ஃபர்தராக குறைக்க போகிறாங்கன்னு இதுக்குள்ளே வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. இதுக்கு நடுவில் வந்து இந்த பங்களா பவர் போர்டுன்னு சொன்னான் இல்லையா, அது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஃபவுசுல் கான் அப்படிங்கிற போய் பார்த்து கேர்டேக்கர் கவர்மெண்ட் இன்சார்ஜ் முகமது யூனிஸோட பேசுங்க, இந்தியாவோட பேசுங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் உடனே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா டைரெக்டாக இந்தியாவோட காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் கூட. இந்தியன் கவர்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அப்போ இது எனக்கு இது கிடையாது, கம்பெனியோட நீங்கள் கவர்மெண்ட் பங்களா கவர்மெண்ட் வந்து அதானி கம்பெனியோட நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கீங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்க, அதுபடி நீங்கள் ஹானர் பண்ணுறதும் பண்ண தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியா வந்து அதுக்கு ஒத்துக்கலை, அதை பற்றி கேரே பண்ணலை அவங்க. அப்போ உடனே என்ன பண்ணியிருக்காங்க, டாக்காவில் இருக்கிற இந்தியன் எம்பசியில் போய் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்தியன் எம்பசியை என்ன பாடுபடுத்தினாங்க, இவங்க அந்த கலவரத்தின் போது அடிக்கிறது உதைக்கிறது நிறையா அடித்து உடச்சி எல்லாத்தையும் பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்துறது இது மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. அதோடு இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த இப்போ இருக்கிற அதிபர் முகமது யூனுஸோட இந்தியனுடைய கவர்மெண்ட்டுக்கு நல்ல உறவு கிடையாது, அது தவிர அவர் வந்து இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பல நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் அவங்க சொல்லிட்டாங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நாங்கள் எங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு லெட்டர் வேணால் போடுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அப்படின்னா, அவங்க என்ன நமக்கு ஜெய் சாரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் நம்ம எல்லாருக்குமே, அப்படியே விரல விட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு உலகத்தில் பல நாடுகளில் ஃபிட்டிங் ரிப்ளை அப்படின்னு கொடுக்குறது அவர் கண்டுக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி அவர் ஒன்றும் முடிவு சொல்லலை, கம்பெனியோட நீ டீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு நடுவில் உடனே என்ன பண்ணாங்க, எலக்ட்ரிசிட்டி குறைஞ்சிக்கிட்டு வருது, தேவை அது பாட்டுக்கு அப்படியே இருக்குது, இவங்களால் ஒன்றும் சமாளிக்கவே முடியல பங்களாதேஷ் அதிபரால், அதாவது முகமது யூனுஸால். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, இந்த கிராமின் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவர் தான் ஆரம்பித்தது, அது வந்து கிருஷி பேங்க்னு ஒன்று இருக்குது, அந்த பேங்க்குக்கிட்டேருந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் எல்ஓசின்னு சொல்லுவாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா அது ஒரு அத்தாட்சி மாதிரி, ஏதா என்ன ஆகலைனாலும் எங்களுடைய சொத்து சோகம் எல்லாத்தையும் விற்று உங்ககிட்ட கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்ஓசி, அது ஒரு கடன் பத்திரம் மாதிரி, அதை வச்சு கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னாங்க. அந்த எல்ஓசியை வந்து 170 மில்லியன் டாலருக்கு கிரியேட் பண்ணாங்க, அதானி கம்பெனி அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டுருச்சு. ஏன் ஒத்துக்க மாட்டேன்ட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கு அருமையான ரீசன், இந்த கிருஷி பேங்க் இல்லையா அதனுடைய மொத்த மூலதனம்ன்ற கேபிட்டல் வந்து 3 மில்லியன் டாலர் தான், 850 மில்லியன் டாலர் கடன் இருக்குது. அந்த 850 மில்லியன் டாலர்னா கிட்டத்தட்ட 300 மடங்கு மூலதனத்துக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அவங்க 3 மில்லியன் டாலர் மூலதனம் கேபிட்டலை வச்சுக்கிட்டு எப்படி அவங்களால இந்த திருப்பி கட்ட முடியும் அப்படின்னு ஒன்று. அடுத்த பாயிண்டாக என்ன வரும் அப்படின்னா, நாளைக்கே இந்த பேங்க் வந்து வேணுன்ட்டேயோ இல்லை நேச்சுரலாகவோ அப்போ நாங்கள் திவால் ஆகிட்டோம் அப்படின்னு கையை தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பங்களாதேஷ் அரசு நடுவில் வராது. எப்படி இந்திய அரசு அதானி கம்பெனிக்கும் பங்களாதேஷ் அரசுக்குமான அந்த கிருஷி பேங்க்குக்குமான ஒப்பந்தமோ அதே மாதிரி அதை நாங்கள் நடுவில் வர முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பங்களாதேஷ் அரசு என்ன பண்ணும், கிருஷி பேங்க்குக்கும் அதானி கம்பெனிக்கும் தான் ஒப்பந்தம், பங்களாதேஷ் அரசுக்கு இதில் எந்த விதமான இதுவுமே தலையீடும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்சால்வெண்ட் ஆகிடும், அப்போ $850 வராமையே போயிடும். நீ பவரை நிறுத்து, ஆனால் 7200 கோடி சாதாரண விஷயம் கிடையாது, அது நின்று போயிடும் அவ்வளோதான், அது வரவே வராது, ஜென்மத்துக்கும் வராது. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதானி கம்பெனியில் இந்த மாதிரி பேங்க்கோட எல்ஓசி லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நல்ல கவர்மெண்ட்டினுடைய கேரண்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அதை ஒதுக்கிட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பங்களாதேஷில் இருக்கிற ஒரு மிக பிரபலமான பொருளாதார வல்லுநர், அவர் பேர் வந்து ஷஃபிகுல் இஸ்லாம் ஹக் அப்படின்னு பேர், ஷஃபிகுல் இஸ்லாம் ஹக். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, 850 பில்லியன் டாலரா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிங்கிறாரு, அவளால் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. பங்களாதேஷில் வந்து அவர் சொல்கிறாரு, இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்நிய செலாவணி நம்மக்கிட்ட எவ்வளவு கையிருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 680 பில்லியன் டாலர் அந்நிய செலாவணி மட்டும் கையிருப்பு இருக்குது, இதை தவிர கோல்டு இருக்குது, அது வந்து கிட்டத்தட்ட 880 டன் கோல்டு இருக்குது நம்மக்கிட்ட. ஆக மொத்தம் நம்மக்கிட்ட அந்நிய செலாவணி இருப்பும் கையிருப்பும் இருக்குது, கோல்டும் இருக்குது, இதை தவிர எக்கானமி வேற ரொம்ப நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது, அங்கே வந்து இது எதுவுமே கிடையாது. அவர் சொல்கிறாரு, அந்த ஷஃபிகுல் இஸ்லாம் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து மிக பிரபலமான பொருளாதார நிபுணர் பங்களாதேஷில் இருக்கிறவர், அவர் சொல்கிறாரு எங்ககிட்ட கையிருப்பு அந்நிய செலாவணி இருக்கிறது 25 பில்லியன் டாலர் தான் எங்ககிட்ட இருக்குது, இது நாங்கள் எங்கேருந்து கொடுக்குறது இதில், அதில் வந்து கோல்டு இன்க்ளூடட் அப்படிங்கிறாரு, கோல்டு ரிசர்வ் வச்சுருப்பாங்களே அதுவும் இன்க்ளூடடாக, எங்களால் நீங்கள் வந்து $850 ஃபர்கெட் அதை மறந்துடுங்க,
$10 மில்லியன் கூட எங்களால் கொடுக்க முடியாது. எக்கானமி, பொருளாதாரம், பங்களாதேஷின் பொருளாதாரம் அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்களுக்கு, இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதுக்கு நடுவில் அங்கே பங்களாதேஷ்லேயே 2 பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேஷன் இருக்குது, பவர் ஸ்டேஷன் இருக்குது. அது ஒன்று வந்து ராம்ஃபால் அப்படின்னு ஒரு இடத்துல, அது ஒன்று, இன்னொன்று வந்து பனஸ்காலி அப்படிங்கிற இடத்துல. இவங்களுக்கும் பயங்கர பிரச்சனை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதானி பவர் தான் 30% பவர் அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, பாக்கி 70% இந்த 2 பிளான்ட்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுதுமே குறைஞ்சிச்சு. இப்போ 70% ஒரு உதாரணத்துக்கு வந்து 1430%, 70% ஆல்மோஸ்ட் டபுள் வச்சுக்கோங்களேன், 2000-3000 MW வச்சுக்கோங்க இப்போ ஒரு நாளைக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 3000 MW இன்னும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 1500-2000 MW குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, தேவை இன்னும் அதிகமாகுது. அதாவது பயங்கர ஷார்ட்டேஜ். ஒரு 3000+1500, 4500 MW ஒரு நாளைக்கு தேவைப்படுற இடத்துல வெறும் 1000-1500, 1/3 பவர் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. அது ஏன் நின்றுது அப்படின்னா, அதுவுமே கோல் பேஸ்டு பவர் ஸ்டேஷன்ஸ். அதாவது கரியை வாங்கணும், வாங்கி அதை எரித்து அதுலேருந்து நீராவி தண்ணியை நீராவியாக்கி டர்பைன் ரொட்டேட் பண்ணி பண்ணுறோம், அந்த மெத்தடு சொன்னேன். அதே மாதிரி இந்த கோல் தான், கோல் பேஸ்டு பவர் ஸ்டேஷன் தான் அங்கே இருக்குது. அந்த 2 கோல் பேஸ்டு பவர் ஸ்டேஷனுக்கும் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கோலினுடைய விலை ஏறியிருக்கு. ஒரு பாயிண்ட்டு சர்வதேச சந்தையில் கோல் விலை ஏறியிருக்கு. ரெண்டாவது, பங்களாதேஷை நம்பி யாரும் கோல் கொடுக்க மாட்டாங்க, விற்க மாட்டேங்கிறாங்க, பணம் வராது அப்படிங்கிற பயத்தில். இப்போ அவங்க யார் யார்கிட்டலாம் முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைன் வார்னால பிரச்சனைனால ரஷ்யாவிலேருந்து கோல் வராது. நமக்கு பாருங்கள், அந்த INST மூலமாக ட்ரெயின்லேயே கோல் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு லோடு வந்திருக்கு. ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரச்சனையே இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட அதுக்கு அதிகமான அந்நிய செலாவணி இருக்குது, கோல்டு டெபாசிட் இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. ஆக மொத்தம் ரஷ்யா யுக்ரைன் வாரில் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. நம்பர் 1, ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்றது கஷ்டம், ஃப்ரைட்டு எல்லாம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வாங்குறதா இருந்தாங்க, அவங்களும் கைவிரிச்சிட்டாங்க. ஏன்னா பணம் நம்பிக்கையே இல்லை அவங்க மேலே. அதனால் இந்த 2-3 இடத்துலேருந்து கோல் வராததுனால கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிசிட்டி பவர் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த 3 மாதத்தில் இவ்வளவு கூத்தம் நடந்திருக்கு பங்களாதேஷில், மக்கள்லாம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. நம்மளாம் வந்து இந்தியாவை நினச்சி நிஜமாகவே பெருமைப்படணும். எந்த இடத்துல சில இடத்துல வந்து இப்போ சென்னை மாதிரி இடத்துல அடிக்கடி பவர் கட் ஆகுது அப்படின்றாங்க. அதை வந்து அது சில வேறு காரணங்கள் ஏதாவது இருக்கலாம், பட்டு பவர் இது தவிர என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பவர் சப்ளை பண்ணுறதுக்கு கம்பெனிகளோ வேறு நாடோ இல்லை. ஏன்னா இவங்க கிட்டேருந்து பணம் நமக்கு வருங்கிற உத்தரவாதமே கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பங்களாதேஷில் முக்கியமான தொழில் வந்து ரெடிமேடு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங், அது வந்து 12% GDP வருது. ஸோ எல்லாமே வந்து பவர் ட்ரிவன் மெஷின்ஸ் அங்கே. அதனால் இல்லாதனால அந்த ஃபேக்ட்ரிலாம் முடங்கி கிடக்கு, பல ஃபேக்ட்ரிகள் முடங்கி கிடக்கு. மெயினாக ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், அப்புறம் ஜூட்டு நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, சணல் அப்படின்றாங்களா அதில். ஸோ பொருளாதாரத்தில் வந்து பங்களாதேஷ் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை இந்த கடந்த 3 மாதத்துக்குள்ளேயே சந்திச்சுட்டு இருக்கு. இது வந்து இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இந்த இதே கண்ட்ரி போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அநேகமாக பங்களாதேஷ் வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இன்னும் அதில் பாதாளத்துக்கு போயிடுங்கிற மாதிரி பல பொருளாதார அவருடைய நாட்டு பொருளாதாரம் இந்த ஷஃபிகுல் இஸ்லாமே சொல்கிறாரு, மிக மோசமான நிலைமையில் இருக்குது பொருளாதாரம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. வர வீடியோவில் இன்னும் 2-3 பாயிண்ட் மாதிரிலாம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம், நம்ம பேசலாம். உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.